கூட மேற்குக்கு வந்துருச்சு, ஆனா இந்த ஜெயந்தி எழுந்து வரவே மாட்டான். இருட்டுன உன்ன விளக்க ஏத்தி வைக்கலனா எங்க அத்தை பூதம் மாதிரி கத்துவாங்க. அந்த நினைப்பு கூட அவளுக்கு வர மாட்டேங்குது. வேலைக்கு வாச்சவ மூத்தவ, பேச்சுக்கு வாச்சவ இளையவன் சும்மாவா சொல்லிருக்காங்க. இன்னைக்குன்னு பார்த்து இந்த வீட்டு ஆம்பளைங்க ஒருத்தர் கூட இல்ல. வேலைக்காரங்க கிச்சனை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. எல்லா வேலையும் நான் ஒருத்தியே செய்யணும்னு என் தால எழுத்து. பேச்சுக்கு தான் வீட்டுக்கு பெரிய மருமகன். என்னத்த சொல்லி என்னத்த செய்யறது. இந்த வீட்டுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு பொண்ணு மூலமா தீய சக்தி ஒண்ணு வந்திருக்குன்னு சொல்லு. இவ கழுத்திலேயே 20 பவுன் தேரும் போல் இருக்க, கையில ஒரு 10 பவுன் தேரும். இவ ஒருத்திக்கிட்டே இவ்வளவு நகையா? இன்னைக்கு கண்ணு முழிச்ச நேரம் நல்ல நேரம் தான் கம்மாச்சி. யார் நீங்க? யாரா? என்னையா? என்னையா நீ யாருன்னு கேக்குறியா? காலிடி மகாகாலி. அகிலத்தையே அப்பளமா நொறுக்கி விளையாடுறவ, அடக்கி ஆள்றவ, என்னையே யாருன்னு கேக்குறியா? ஒரே ஒரு மந்திர சொன்னேன் வை. நீ, உன் குடும்பம், இந்த வீடு, இந்த ஊரு, யாரும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அம்மா, நான் இப்ப என்ன தப்பா கேட்டுட்டேன்? வீட்டுக்கு வந்தவங்கள வாங்க, வந்து உட்காருங்க. யார் நீங்கன்னு கேக்கறதெல்லாம் வழக்கம் தானே? என்ன மாதிரி அப்பாவி கிட்ட உங்க மந்திர சக்தியை காமிச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. நீ வான்னு சொன்னா வரத்துக்கும், போன்னு சொன்னா போறதுக்கும் நான் மனுஷி இல்லடி, மகாகாலி. என் சக்திய பாக்குறியா? நிஜமாவே மந்திரவாதி தான் போல. என்ன பத்தலையா? இன்னும் என் சக்திய காட்டட்டுமா? இந்த வீட்டை சபிக்கட்டுமா? அம்மா தாய், கோபப்படாதீங்க. அப்பா, நீங்க உள்ள வாங்க. வீட்டுக்குள்ள வரணுமா? மனசுல என்ன வேண்டிக்கிட்டு என் கால விழுந்த ஆசீர்வாதம் வாங்கிக்கோ ராஜேஸ்வரி. பேர்ல அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. உன் பேர் மட்டும் இல்ல, உன் குடும்பத்தோட ஜாதகம் எல்லாத்தையும் சொல்லுவேன். என்ன நீ சந்தேகப்படுறியா? வீட்டு வாசல நான் மீதிக்க மாட்டேன். இப்பவே உனக்கு நான் சாபத்தான். அம்மா தாய், கோபப்படாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன்.
கையில இருக்கிற வலையில எல்லாம் கலட்டி என் காலடியில வை. ஐயோ, இது தங்க வலையில. தங்கமோ தகரமோ, வீடு தேடி வந்த மகா காலிய நான் கேட்டும் தரமாட்டேன்னு அசிங்கப்படுத்துறியா? தக தக தக. அம்மா கோவப்படாதீங்கம்மா. ஐயோ, மந்திரம் போட்டு என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க. கையிருந்தா 1000 வளையல் போட்டுக்கலாம். நீங்க கேட்ட நான் தர மாட்டேன்னு சொல்லுவேனா? கரெக்டாலா? என் பேர் மட்டும் இல்ல, என் குடும்ப ஜாதகமே தெரியும்னு சொன்னீங்க. எப்படி தெரியும்? முதல்ல அந்த நகைய கீழே வை. உன் குடும்பத்தோட ஜாதகம் மட்டும் இல்ல, ஓ வம்சத்தோட பூர்வீகம் மொத்தமும் எனக்கு தெரியும். என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் அத கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். என்ன பார்த்தா உனக்கு ஜோசியம் பாக்குற மாதிரி தெரியுதா? மந்திரத்தை சொல்லி என்ன பயமுறுத்துறீங்க. பெத்த தாய் அவ மக கல்யாணத்தை பத்தி மகாகாலி கிட்ட கேட்டது ஒரு தப்பா? இல்ல, நீ கேட்ட விதம் தப்பு. மகாகாலிக்கு கோபம் ஏறுது. சாந்தப்படுத்தடி. என்ன இப்ப எத கழட்டி வைக்கணும்? கழுத்துல இருக்கிற ஆரத்தை கழட்டி வை. ஆரத்தையா? கழட்டி வைக்கிறியா இல்ல மந்திரத்தை சொல்லி இந்த வீட்டையே மண்ணாக்கட்டுமா? வேணாம் தாய், வேணாம், நானே வைக்கிறேன். ஒரு சின்ன கேள்வி, அதுக்கு இவ்ளோ பெரிய கோவமா? ஓ மகளுக்கு திருமண தடை இருக்கு, அதுவும் வீட்டுக்குள்ளேயேதான் இருக்கு. ஏன் வீட்டுக்குள்ளே வா? அதுவும் கடல் கடந்து வந்திருக்கு. அமெரிக்கால இருந்து பொண்ணு ரூபத்துல வந்திருக்கு. டி பொண்ணு ரூபத்துல வந்திருக்கு. சாமா? ஆமா. அந்த பொண்ணு பாவம். அவ போய், அவ பாவம்மா, அவ மந்திரவாதி டி. அவ மந்திர போட்டிருக்கா. நீங்க வேற, அந்த பொண்ணுக்கு காஃபி கூட போட தெரியாது. அதாவது மந்திரம் போடுறதாவது. விடு, அந்த அமெரிக்கா பொண்ண இந்த வீட்டை விட்டு விரட்ட இந்த மகாகாலி முடிவு பண்ணிட்டேன். சீக்கிரமா செய்ங்க, அப்புறமா என் மக கல்யாணம் நடந்துரும்ல. சந்தேகப்படுறியா? இல்ல, நீ என்ன சந்தேகப்படுறியான்னு கேட்ட. ஐயோ மத்தாயே, திருப்பி கோவப்படாதீங்க. இந்த கவரிங் நகையாவது மிச்சமா வைங்க. சரி, கூப்பிடாவல. சாம், சாம், சாம். ஏமா, இந்த மா அமெரிக்க பொண்ணு. வா கொஞ்சம். சொல்லுங்க பெரியத்த. காஸ்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்க பர்சேஸ் பண்றீங்க? சும்மா இரு. அத்த, இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஷூட்டிங்ல நடிக்கிறாங்களா? ஐயோ, ஏன் மேக்கப் ரிமூவ் பண்ணாம வந்திருக்காங்க? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்றீங்க? ஓ, டயலாக் மெமரைஸ் பண்றீங்களா? ஏன் அத்தை, இவங்க ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க?
ஒருவேளை தமிழ் தெரியாதோ? ஹலோ, லேடி இன் பிளாக் டிரஸ். Who are you? What's your name? ஏய், வாய விட்டுட்டு சும்மா இருடி. ஐயோ, மன்னிச்சிருங்க. பெரியத்தா, ஏன் ஜுவல்ஸ் எல்லாம் கீழே வச்சிருக்கீங்க? அது வந்து மகாகாளிக்கு காணிக்க. பத்மா கல்யாணம் நடக்கிறதுக்கு இவங்க மந்திரசால போறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வந்து ஏன் இழுக்கிற? இந்த வீட்ல இருக்கிற துஷ்ட சக்திகள் எல்லாம் அடிச்சு விரட்ட அவதாரம் பண்ணிருக்கேன்னு சொல்ல அவகிட்ட. வாட் துஷ்ட சக்தி? அத்தை, இவங்க என்ன சொல்றாங்க? அண்ட் ஒன் மோர் திங், இப்படி நகைய கழட்டி தந்து இவங்க மந்திர சொன்னாலாம் பத்மா அண்டி கல்யாணம் நடக்காது. இதெல்லாம் சுத்த போய் எதே ஒய்யா? இந்த மகா காளிய பொய்ன்னு சொல்றியா? உன்ன நான் என்ன பண்றப்பா? என்ன பண்ணுவீங்க? முக்காலா முக்காபுல்லா ஐயா, சரி 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 சரி, சடா சடா சந்திரம் கி, சரி 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 சடா சடா ஹர ஹர. இந்த மந்திரத்தை சொல்லி கண்ணுக்கு கண், யாரு நேருக்கு நேர் பார்த்தாலும் அவங்க மனசுல இருக்கிற எல்லா உண்மைய சொல்லி ரத்தம் கக்கி செத்து போவாங்க. என்னையே பார், என் கண்ணையே பார். ஐயோ, இவளுக்கு நிஜமாலே மந்திரம் தெரியுமா? தீபாலா முக்காபுல்லா, தீபாலா வராத, வராத, சட் 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 வராத, கிட்ட வராத, நான் ரொம்ப மோசமானவன். ஐயோ, வராத. நீ தேவையில்லாம மந்திரம் சொல்லி அவங்களை கோவப்படுத்திட்ட. போச்சு, அவங்க ஏதாவது சாப விட போறாங்க பாரு. ஐயோ அத்தை, அது மகாகாளி இல்ல, மனுஷிதான். நான் சொன்னது கூட மந்திரம் இல்ல. ஏ ரகுமான் பாட்டோட முதல் வரியையும் ஹிந்தி படத்தோட பேரையும் சொன்ன, அதுக்கே பயந்து ஓடிட்டாங்க. இவங்க எல்லாம் நம்ம வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மள சும்மா மிரட்டி பணம் பறிக்கிறாங்க. That's all. அவங்களுக்கு சக்தி இருந்தா ஏன் பயந்து ஓடணும்? நின்னு என்ன ஃபேஸ் பண்ணிருக்கலாம்ல. அதுவும் கரெக்ட் தான். நகை எல்லாம் கீழே இருக்கு பாருங்க, முதல்ல அதை எடுங்க. அடச்ச, ஒரு நிமிஷத்துல எல்லா நகையும் இழக்க பார்த்தனே. யார் இந்த சிவப்பு சட்டை? ஆளா ஆவியா? நான் தான். நீயா? நான் பயந்தே போயிட்டேன். உன்ன அமெரிக்காவில இருந்து வந்த விரட்டுறீனா, நீ தலை தெறிக்க ஓடிட்டு இருக்க. நீ வேறயா? நான் உள்ளூர் மந்திரவாதினா, அந்த அமெரிக்கா பொண்ணு இன்டர்நேஷனல் மந்திரவாதியா இருப்பா போல் இருக்கயா. நீ மந்திரவாதியா? நீ மந்திரவாதியா? அத நான் நம்பலமா? ஏண்டி, நீ கை தட்டினதும் லைட் ஆஃப் பண்ணதும் ஆன் பண்ணதும் நானு, என்கிட்டயே மந்திரவாதின்னு உன் பிராடு தனத்தை காட்டுற. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்?
பெரிய மருமகளை மிரட்டி அந்த அமெரிக்கா பொண்ண வீட்டை விட்டு துரத்த சொன்னல்ல, நீ என்ன பண்ண? நகையை பார்த்தேன்னா அத ஆட்டைய போடணும் ஆசைப்பட்ட, டூப்ளிகேட் கண்டுபிடிச்சிட்டாங்க உன்ன. அப்ப நான் பொய்யா? எனக்கு மந்திரம் தெரியாதா? போட்டனவை ஒரு பக்கம் காது கேக்கும், எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவர் பண்ணிட்டு தண்டகர் மந்திரம் தண்டகர் மந்திரம். யோ, உனக்கு தேவனா என்ன கொஞ்சம் கொஞ்சம் பேசுற? இப்ப மிஞ்சி மிஞ்சி திட்டுறியா? பேசாத, நீ பேச பேச எனக்கு ஆத்திரம் தான் வருது. உனக்கு என்ன வந்தா எனக்கு என்ன? வேலை முடிஞ்சிருச்சு, பேசுன காசை வை. நீ பண்ண வேலைக்கு காசு வேற கொடுப்பாங்க, ஒரு நயா பைசா தர மாட்டேன். ஓ, அப்ப நீ காசு தர மாட்டே? முடியாதுரி. சரி சரி, இது எப்படி வசூல் பண்ணனும் எனக்கு தெரியும், நான் போய் பெரிய வீட்ல வாங்கிக்கிறேன். எந்த பெரிய வீட்ல? சூரிய வம்ச வீட்ல. இந்த மாதிரி இந்த மாதிரி நாராயணன் தான் இந்த தேடி வந்து உங்க மூத்த மருமகளை மிரட்டி இவ மூலமா சொத்த பாதி எழுதி வாங்கலான்னு. அதெல்லாம் நான் எப்படி சொன்னேன்? போட்டு குடுக்கறேன்னு முடிவானதுக்கு அப்புறம் ஒன்னு சொன்னா மொத்தமா சொன்னான. நீ பேசின பேச்சுக்கு நாலு விட்டு சேர்த்தே சொல்லுவேன். நாங்க போய் ஐயோ, போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடிச்சேன்னு ஏதோ கோபத்துல முன்ன பின்ன நாலு வார்த்தை பேசிட்டேன். இதுக்கெல்லாம் கோச்சிக்கலாமா? சரி, காசு காசு வந்தா தரண்டி செல்ல குட்டி. அப்படியா? இந்த கதைய வேண்டாம், கையில இருக்கிற காச குடு, இல்லனா நான் அவங்க கிட்ட போய் வாங்கிக்கிறேன். இரு 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 இரு, போகாத. தர. என்னிட்டு இருக்க? தப்பா, வீட்டு பக்கம் வந்துடாத. நாராயணா, என்னடா ஒரு நேரம், ஏற்கனவே ஒருத்தன் பைக்க புடிங்கிட்டு போயிட்டான், இவன் கையில இருக்கிற காசை எல்லாம் தொடச்சி எடுத்துட்டு போயிட்டாலே. ஓ, உன் பிளானே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே. ராஜி, நீ ராஜ பரம்பரன்னு எத்தனை ப்ரூவ் ஆகுதோ இல்லையோ, நகைய கழட்டி கொடுக்கறதுல, அதுவும் சாமிக்கு பயந்து கழட்டி கொடுக்கறதுல 100% ப்ரூவ் ஆயிடுச்சு. நல்ல வேலை அந்த அமெரிக்கா பொண்ணு மட்டும் வரல, என் மாடும் காத்தோட காத்தா பறந்துருக்கும். அந்த காத்து போய் ஊர் ஃபுல்லா பரவி இருக்கும். ஐயோ, அந்த பொண்ணு நல்ல பொண்ணுதான் போல இருக்கு. ஐயோ, இவ வேற பெருமையா போய் ஜெயந்தி கிட்ட பேசுவாளே. ஐயோ ராஜி, ஒரு சின்ன பொண்ணு கிட்ட இப்படி அசிங்கமா மாட்டிக்கிட்டே, இது உனக்கு தேவையா? ஏமா, அமெரிக்கா பொண்ணு, இரு இங்க வா 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 வா. சொல்லுங்க, என்ன பெரியத்த? சத்தத்தை குறை, சத்தத்தை குறை. இந்த சத்தம் ஓகேவா? என்ன சொல்ற? இந்த சத்தம் ஓகேவான்னு கேட்டேன். இப்ப நீ பேசுறியே, இந்த சத்தம் ஓகே. சொல்லுங்க. இன்னைக்கு சாயந்தரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல எந்த மந்திரவாதி பொம்பளையும் வரல. அத்த, அது இமேஜினேஷன் இல்ல, ஒரிஜினல். இப்ப வந்தாங்களே. உண்மைதான், இந்த உண்மை கடுகளவு கூட வெளியில போச்சு, என் மானம் போகும், கூடவே என் உயிரும் போகும். யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நிஜமா? நிஜமா, என் உயிரே போனாலும் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லன்னு சொல்றேன். சத்தியமா? சத்தியமா, இந்த ரகசியத்தை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்.